இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னோட ஊர் சுத்திட்டு இருக்க? நல்லா கேளுங்க, எங்க அப்பாலாம் பசங்க கூட ஊர் சுத்தினால அடி வெளுத்து போடுவாரு. ஊர்ல இருந்து எதுக்கு தான் வந்தியா? இன்னும் ஸ்போர்ட்ஸ்ல அது சாதிக்கிறேன் இது சாதிக்கிறேன்னு சொன்ன. ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கிறாரா? பெரிய நீராஜ் சோப்ரா இவரு 10 வருஷம் தவம் இருந்து ஜெயிக்க போறாரு. இதெல்லாம் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? குடும்பமான என்னடா ஆகுறது? அண்ணாச்சி கடல பொட்டலம் போட்டு வித்துருங்க. எங்க என்னங்க பண்றது? எல்லாம் வயசு கோளாரங்க இருக்கதாங்க செய்யும். நம்ம தான் அனுசரிச்சு இழுத்து பிடிச்சி அப்படி இப்படின்ட்டு நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். அதான் வாழ்க்கை. குடும்பமான என்னத்துக்கு நான் வருது? எங்க அப்பா சும்மா போலது நிற்கும். பிளாக்மெயில் பண்றீங்களா? பிச்சு போடுவான். ஆமா பிச்சு. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சாரி, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்க இந்த வயசு இதெல்லாம் வரது எல்லாமே காமன் தான். இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபெக்சுவேஷன். நோ இன்ஃபெக்ஷன், ஆல் ஹைஜீனிக் ஒன்லி. வேக்சின் 2 வேக்சின் ஃபார் கோவிட். நோ இன்ஃபெக்ஷன் இன் ஆல்வேஸ். வி லவ் எவ்ரிதிங் சே இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன். வாட் இன்ஃபெக்ஷன்? இட் இஸ் பியூர் லவ், நாட் இன்ஃபெக்ஷன். நாங்கன கிருமியா? ஓ இன்ஃபெக்சுவேஷனா ப்ரோ? இன்ஃபெக்சுவேஷன் தான் இன்ஃபெக்ஷன். எல்லாம் ஒன்னு தான். நீ மூட்டு போடடே. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படிச்சேன்டா நானே. போட போட. உன் கோல்ஸ் கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் உனக்கு இதே ஃபீலிங் இருந்துச்சுனா என் கிட்ட வா, நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன். நீங்க உங்களை சேர்த்துக்கிறீங்களாக்கா? நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய் எடிட்டர் நாயே, நான் நார்மலாக சென்னையில் நீங்கள் என்னக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ கைண்ட் ஹார்டாக இருக்கீங்களே அப்படின்ட்டு கேஷுவலாக டாக் கொடுக்க வந்தேன். நம் கரூர்லேருந்து சனியே இங்கே வரைக்கும் எடிட்டர் நாய் நம்மளை துரத்தின்னு வருது. என்ன பண்ணுறது? சே, டெலிவரி காதல் என்ன 10 மாதத்தில் டெலிவரியா? டே எடிட்டர் நாயே, கேஷுவலாக கேட்டேன்டா. சிபி டொமேட்டோலாம் போட்டோம்னா லேட் ஆகுது வரக்கு. ஏன் என்ன 10 மாதம் மாமா நீங்கள் டெலிவரி வரக்கு சீக்கிரம் வரமாட்டீங்களாண்ணா அப்படின்னு கேட்குறக்கா போட்டேன். தாங்க முடியல மேம் சார். ஹலோ ஹலோ ஹலோ, மீட் மிஸ் மித்துனே. அதனால தான் நம்ம புது பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சொல்லுங்கள். என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். இட்ஸ் நியூ பிகினிங். ஓகே, நம்ம வீடியோ பார்க்க போகலாம். டெலிவரி காதல் கிரிஞ்சு செத்தேன் நீங்கள் என்கிட்ட. ஹே சாய், இங்கே என்ன பண்ணுற? எப்படி இருக்க? ஹே சாய், இங்கே என்ன பண்ணுற? எப்படி இருக்க? வீட்டில் நல்லாக்காங்களா? அம்மா அப்பா ஓகே? இப்படி பேசலாம் ப்ரோ, இதுதான் கேஷுவலாக பேச. ஹே சாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பண்ணுற? வாணா டச்சிங் கிச்சிங்லாம் பக்கத்துலேயே அவன் ஆழ்வார் இருக்கான். என்ன வேணும்னு வெறுப்பேற்றுறீங்களா? பாய் பேசிட்டீங்களா? நீ மட்டும் என்ன சின்ன வயசுல இருந்து அப்படியே தான் இருக்க லூஷே? ஏன் நீ மட்டும் என்ன சின்ன வயசுல அப்படியே தான் இருக்க? ஆள் வளரவே இல்லையா இருக்குதா? கேஷ் நீ மட்டும் அதெல்லாம் வேணாம். ஏங்க ஏன் அப்படி ஒரு ஹைப்? ஆர்மலாக இருக்கலேண்டா. உங்களை மாதிரி இந்த பொண்ணுங்களை லூஸு, எரும மாடு, சொல்ல குட்டி இப்படி சொல்லி சொல்லி அவளுங்களை கெடுத்து வச்சிருக்கீங்கடா. நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு புருஷங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. புருஷன் என்ன சொல்லுவான்? ஏ தண்டம், இங்கே வாடி முண்டம் அப்படின்ட்டு சொல்லி அடி வாங்கிப்பான். வேற கதை. சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இனிமேல் நான் இங்கே தானே இருக்க போகிறேன். நம்ம சின்ன வயசில் எப்படி சுற்றணுமோ அப்படியே சுற்றுவோம். ஓகே, சின்ன வயசில் கோமணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருப்பீங்க, இப்போ அப்படி சுற்ற முடியுமா? ஏ இந்த டெலிவரி காதல் எல்லா எபிசோடையும் டவுன்லோட் பண்ணு. இனிமேல் தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் போல. நம்ம பார்க்கலாம் வா. ஒரு படிக்கிற புள்ள எக்ஸாம்ஸ் இருக்கும். படிக்கிற பிள்ளைக்கு முதல்ல ஃபோன் போட்டு கடலை போடுறது தப்பு. நீ முதல்ல படிமா, படிச்சு முடிச்சு வீட்டில் பேசு. அதுக்கப்புறமே இன்ஃபெக்ஷன் லப்பா மாறுச்சுனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றது டீசன்ட். அது மனுஷனுக்கு அழகு. ஹே ஹாய், கொஞ்சம் நவரு நவருங்க ப்ரோ. உனக்காக நான் ஒன்று வாங்கி வந்துருக்கேன். ஹலோ பாஸ், 12B பஸ் வருமா? அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேட்பியாடா வெண்ண அப்படிங்கிற மாதிரி. டே மாமா பசங்களா, ரொம்ப பண்ணுறீங்கடா நீங்க. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மில்க் பிக் இஸ் பிஸ்கட். ஆமா, அதுவும் கிரீம் பிஸ்கட். இது எப்பயோ சாப்பிட்டதுடா. இல்ல பாருங்க, அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டுக்க நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. ஏன் டென்ஷன் ஆகுறாரு? மில்க் பிக்கிஸ் வாங்கிட்டதுனால. ஒரு தேன் முட்டை வாங்கிறது இல்ல, ஒரு கடல முட்டை வாங்கிறது இல்ல, ஒரு பொறி உருண்டை வாங்கிறது இல்ல. மில்க் பிக்கிஸ் மில்க் பிக்கிஸ் ஃபாரின் கம்பெனி கேக்குதா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. அவரோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் தேன் முட்டையா இருக்கலாம். தேன் முட்டை இங்க போவேன் தெரியாது, சும்மா இருங்க. ஐயோ, இந்த பிஸ்கெட் மட்டும் வாங்கிடாதீங்க. பக்கத்துல உட்காந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் ரசிச்சுட்டு இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பிஸ்கெட்டாச்சும் கொடுக்கடா பாவம்டா.
அதையும் முடிஞ்சு இழுத்து அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்றியா? யாரா நீ? சரி, ஊர்ல இருந்து அத்தை வந்திருக்காங்க தெரியுமா? அத்தை உயிரோட தான் வந்திருக்காங்க, பதட்டத்தை குறை. இது இது ஊர்ல இருந்து அத்தை வந்திருக்காங்க. என்ன கட்டியா கூட்டு வந்தா எல்லாம் ஏங்க இவ்வளோ நார்மலா? அத்தை வந்திருக்காங்களா? சொல்லவே இல்லை. அவள் தான் அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். ஆமாங்க, சின்ன வயசு குட்டியா தானே இருக்கும். இல்ல, அவரு குட்டியா தானே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. எடிட்டர் பீஜியம் போட்டுறாதீங்க, நான் தப்பான மீனிங்ல போயிருங்க. நீ வாய் எப்படி வச்சிருக்க? விஜய் அம்மா கிட்ட பேசினாலே யாரு யாரு? அது யாரு? எங்க அம்மா? அம்மா? ஆமா அம்மா அப்படின்னு அதுக்கு சந்தேகப்படுறேங்க. காலங்க இது. நீங்கள் என்ன வாங்கி? ப்ரோ, நாங்கள் பிஸியாக இருக்கோம், நான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கேன். நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டு வைக்கிறீங்க. உண்மையாலுமே பிஸியாக இருக்க அதெல்லாம் பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான் அப்படியும். நான் சாய லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? வீட்டை விட்டு வெளியே வந்து வேறு ஊரில் நாய் பொழப்பாக தெரிஞ்சு அங்கிட்டிங்கிட்ட அஞ்சு பத்து காசை பார்த்து அந்த பொண்ணை உசார் பண்ணி ஸ்கூல் படித்தாலும் பரவாயில்ல, டென்த்தில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். நீ அசால்ட்டாக நேற்று வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கே ப்ரோ. அத்தை பையன் மாமா போனாலும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது ப்ரோ, அதுக்கப்புறம் நிறைய டிசீஸ் வரும் ப்ரோ பிறக்கிற குழந்தைக்கு அப்படின்னு டெக்னிக்கலாக பேசுங்க. இது வரைக்கும் அவ்வளோ அவள் ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ. அவள் உங்கள் ஃப்ரெண்டு தானே, உங்கள் கூட தானே இருக்கா, அவள் இது வரைக்கும் ஹாப்பியாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு ஆண், அந்த ஆண் ஹாப்பியாக இருந்து நீ பார்த்துருக்கியா? எல்லாம் சீரியஸ்லி இப்படி தான் மூஞ்சி எடுத்துருக்கான் பாவம் அந்த பையன். ஏங்க இந்த மாதிரி பசங்களெல்லாம் இது பண்ணுறீங்க? இந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணு கிடைக்காத என்னை மாதிரி பசங்க தான் பொண்ணு கிடைக்காத பெருசுங்க. எங்களுக்குலாம் எங்ககிட்ட போய் லவ் பண்ணுற பொண்ணு எங்ககிட்ட ஹெல்ப் வேற கேட்குறேன். ஹெல்ப்புன்னு கேட்டால் முடியாதுன்னு சொன்னதில்லை, பண்ணுறேன். கேவலமான வேலை தான் பண்ணுறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆடுகளம் படத்துக்கு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுமா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா, இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஒருத்த சொன்னாலே என் உஷி எடுத்து நீ கத்திக்கிட்ட அப்படின்னு ஒருத்தவனா போகணும், இன்னொருத்த இங்கிட்டு போகணும், அவனுங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடணும், அவனுக்கு அடிச்சுக்கிட்டு சாகணும், நம்ம அமெரிக்கா அம்மா பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணு ஜாலியில் செட்டில். ஐயோ ஐயோ போடு. ஏன் உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசக்கூடாது? ரெண்டு பேரும் ரெட் கலர் டிஷர்ட் போட்டுக்கிற ஆர்சிபி, அவர் பெரிய மும்பை இண்டியன்ஸ், ரெண்டு பேரும் முட்டிக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது. பசங்கெல்லாம் எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் வந்து ரெண்டு நிமிஷம் பேசினா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் ப்ரோ. சென்டிமெண்டா ஒரு டயலாக் பேச இந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. எட்டு டெலிவரி கொடுத்தாதான் எனக்கு ஒரு பன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா எவ்வளவு உண்மையா லவ் பண்ணாலும் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காது. தந்தானே நானே தானே நானோ தானே நானே அப்படின்னு பேசுங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க இங்க என்ன ப்ரொஃபஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் லைஃப்பில். ஏன்னா கேட்டிங்கன்னா என்னோடய ப்ரிஃபரன்ஸ் தான் சொல்கிறேன். உடனே வந்து சிங்கப்பெண் அப்படி என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, அப்படி இல்லாட்டி வீட்லேயே இருந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு என்டரிங் டு பிஸ்னஸ் இருக்குல்ல. சாரி, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், பிரச்சனை இல்லை சொல்கிறேன். என்ட்ரிங் என்டர்பிரினர்ஷிப் நினைச்சா டூர் போகணும் அந்த மாதிரி இருக்கணும். எவங்கிட்டயும் போய் கெஞ்ச கூடாது, சார் சார் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து லீவ் போடணும் சார், டூர் போறோம் சார், அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு எவனும் சொல்லக்கூடாது. நினைச்சா ஜாலியா சுத்தணும் அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல பொண்ணு கிடைச்சா
தந்தானே நானே தானே என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு எந்த ப்ரொஃபஷனில் பையனோ பொண்ணா கிடைச்சா தந்தானே நானே அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.